பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு கவிதை பேழை முல்லைப்பாட்டு இக்காணொளி மூலம் முல்லைப்பாட்டு செய்யுளை கற்க வந்திருக்கும் மாணாக்கர் அனைவருக்கும் வணக்கம் இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது தமிழர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வை கொண்டிருந்தனர் மழைக்காலத்தில் தமிழர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது நூல்வழிக்கு போகலாமா முல்லைப்பாட்டு பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது இப்பாடலின் ஒன்று முதல் பதினேழு அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் ஆசிரியபாவால் இயற்றப்பட்டது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது இப்பாடலை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் முல்லைத்திணை பற்றி இப்பாடல் பாடப்பட்டதால் முல்லைத்திணைக்குரிய முதற்பொருள் முல்லைத்திணைக்குரிய நிலமான காடும் காடு சார்ந்த இடமும் வந்துள்ளது பெரும்பொழுதான கார்காலமும் சிறுபொழுதான பொழுதான மாலை பொழுதும் வந்துள்ளது தெய்வமான திருமாலும் கருப்பொருளில் முல்லைப்பூவும் இப்பாடலில் வந்துள்ளது உரிப்பொருளான இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் வந்துள்ளது போர்க்கடமை ஆற்ற பிரிந்து சென்ற தலைவன் வீடு திரும்பும் வரை இப்பாடலில் தலைவி ஆற்றிய கூறுகின்றது இப்பாட்டுக்குரிய தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் போருக்கு சென்ற நெடுஞ்செழியன் குறிப்பிட்ட காலம் வராததால் நெடுஞ்செழியனின் ராணி மிகவும் துயருற்றார் இதை காண பொறுக்காத முறுப்பெண்கள் ஊரின் கடைசியில் உள்ள கோயிலுக்குச் சென்று விரிச்சி கேட்க சென்றபோது நிகழ்ந்த நிகழ்வை கூறும் பாடல் விரிச்சி என்பது என்ன என்பதை பார்ப்போம் ஏதேனும் ஒரு சொல் நன்றாக முடியுமா முடியாதா என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையால் முடியும் என்றும் தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர் இப்ப நாம பாடலுக்கு போகலாமா மால் போல தோன்றும் மழை மேகம் அதை பற்றி பார்ப்போம் நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடு இமில் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழலி இப்ப நாம பாடலின் சொற்பொருளுக்கு போகலாம் உலகம் அகன்ற இடத்தை உடைய உலகம் வளையி வளைத்து நேமியொடு சக்கரத்துடன் வலம்புரி பொறித்த வலம்புரி சங்கின் குறிகள் வலப்பக்கமாக சுற்றுகள் அமைந்த சங்கு மா திருமகள் தாங்கு தடக்கை அனைத்த பெருக்கைகள் நீர் செல நிமிர்ந்த திருமாலை போல இமில் பனிக்கடல் ஒளி முழங்குகின்ற குளிர்ச்சியுடைய கடல் பருகி குடித்து வளன் ஏற்பு வலப்பக்கமாக எழுந்து கோடு கொண்டு எழுந்த மலைகளை இடமாக கொண்டு கொடுஞ்செலவு எழிலி விரைந்து செல்லும் முகில் மே இப்போ பாடலின் பொருள் விளக்கத்திற்கு போகலாம் அகன்ற இடத்தையுடைய இந்த உலகத்தை வளைத்து காக்கின்ற சங்கு சக்கரம் பொறிக்கப்பட்ட திருமகளை தாங்குகின்ற பெரிய கைகளை உடைய திருமால் மாபலி சக்கரவர்த்தி தாரை வார்த்த நீர் கையில் பட்ட அளவிலே நின்று எழுந்து தோற்றத்தை போன்று மேகங்கள் அலை ஓசை முழங்கும் குளிர்ந்த கடல் நீரை பருகி வலப்பக்கமாக உயர்ந்து எழுந்து மலைகளில் தங்கி விரைந்து சென்றன நான்காவது ஐந்தாவது அடிகளில் மாபலி சக்கரவர்த்தி தாரை நீர் கையில் பட்ட அளவிலே நின்று எழுந்து தோற்றத்தை போன்று இந்த அடிகளில் திருமாலின் நான்காவது அவதாரமான வாமன அவதாரத்தில் நடந்த நிகழ்வை உவமையாக கூறப்பட்டுள்ளது சேர நாட்டில் மாபலி மன்னன் உலகத்தையே ஆள நினைத்தான் அதற்காக யாகம் ஏற்பாடு செய்கிறான் இதை அறிந்த தேவர்கள் கலக்கமுற்றனர் மாபலி ஒரு அசுரன் அவனுக்கு கீழ் நாம் அடிமையாக இருப்பதா என்று அச்சமுற்றனர் மாபலியின் தலைக்கணத்தை அடக்குவதற்காக திருமால் சிறு உரு கொண்டு யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து மாபலியிடம் ஒரு வரம் கேட்கிறார் யாகம் நடக்கையில் மரம் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் எனவே மாபலியும் சிறு உருவத்தில் இருக்கும் இவன் என்ன கேட்டுவிடப் போகிறான் என நினைத்து என்ன வேண்டும் கேள் என்று கேட்க சிறு உருவத்தில் இருக்கும் திருமாலும் எனக்கு மூன்று அடி நிலம் வேண்டும் என்று கேட்க மாபலியும் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் மூன்று அடி நிலம் தானே எடுத்துக்கொள் என்று சொல்ல மரம் கேட்ட சிறு உருவம் பூதகரமான வாமன அவதாரம் எடுக்கிறது ஒரு பாத அடியில் இந்த மண்ணுலகம் அடங்கி விடுகிறது அடுத்த பாத அடியில் விண்ணுலகம் அடங்கி விடுகிறது மூன்றாவது அடி எடுக்கும்போது போது மாபழியின் தலைகணம் அடங்கி விடுகிறது மூன்றாவது அடிக்கு தன்னுடைய தலையை தருகிறான் இந்த வாமன அவதாரத்தில் நிலத்தை அளப்பதற்கு திருமால் தூக்கிய காலைத்தான் மேகங்கள் அலையோசி முழங்கும் குளிர்ந்த கடல் நீரை பருகி மலைகளே தாங்கி விரைந்து செல்லும் மேகத்தை ஒப்புமைப்படுத்தி ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் பாடலின் அடுத்த அடிகளுக்கு போகலாமா அதற்கு முன்பு இந்த பாடலில் உள்ள இலக்கண குறிப்பை பார்ப்போமா நான் அகலம் என்ன பொருள் குறிக்கும் உரிச்சொல் சொல் வலை என்பது வினையச்ச பொருள் பட வலை என்று அளவெடுத்தது தட உரிச்சொல் பெருமை பன்று குறித்து நின்றது மா அல் இசை நிறை அளப்படை இசையை கூட்டுவதற்கு மாத்திரை அளவெடுத்து மா ஆ என்று கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவது சரி இப்போ நம்ம அடுத்த பாடல் அடிகளுக்கு போகலாமா பெரும்பெயல் பொழிந்த சிறு புன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாலிசையின இசையின வண்டு நெல்லொடு நாளி கொண்ட நருவி முல்லை அரும்பு அவில் அலறி தூய் கை தொழுது பெரு அமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப இப்போ சொருப்புக்கு போகலாம் பெரும்பெயல் பெருமழை பொழிந்த பொழிந்த பெய்த சிறு சிறு கால அளவினதாக புன் துன்பம் மாலை மாலை பொழுது அருங்கொடி பகைவர் புகமுடியாத அரிய காவல் மூதுர் பழைய ஊர் மருங்கில் அருகில் போகி போய் யாலிசை மலர்கள் தூயிக் கை தொழுது தூவி தொழுது பெறமுது மிகவும் முதிர்ந்த பெண்டீர் பெண்கள் விரிச்சி நல்ல சொல்லுக்காக பெரிய மழையை பெய்த சிறு பொழுதாகிய மாலை நேரம் பிரிவு துன்பத்தை தருவதாக இருக்கிறது அரிய காவலுடைய பழைய ஊர் அருகில் போய் யாழ் இசையை போன்று வண்டுகள் ஆரவரிக்க நாளியில் நெல்லுடன் கொண்ட நறுமணமான மலர்களை உடைய முல்லை அரும்புகளில் புதிதாக மலரும் பூக்களை சிதறி கடவுளை கையாலே தொழுது வயதில் முதிர்ந்த பெண்கள் நற்சொல்லுக்காக காத்து நின்றனர் இப்பாடல் வரிகளில் உள்ள இலக்கண குறிப்பை பார்க்கலாமா மூதூர் பண்பு தொகை மைவிகுதி மறைந்து வந்துள்ளது கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமை உருபும் மறைந்து வந்துள்ளது தூய் இன்னிசை அளப்படை செயுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசை தருவதற்காக குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஆகி அளபெடுத்தல் இன்னிசை அளப்படை ஆகும் இரு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோ கோவலர் பின் நின்று உய்தர இன்னே வருக தாயார் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் ஆமாம் இந்த பாடல் வரிகளின் சொற்பொருளுக்கு போலாமா சிறுதாம்பு தொடுத்த சிறிய கயிற்றால் கட்டப்பட்ட கன்றின் வருத்தமுள்ள இலக்கன்றினுடைய உருத்துயர் அலமறல் நோக்கி உற்ற சுழலும் துன்பத்தை நோக்கி ஆய்மகள் ஆயற்பெண் நடுங்கு நடுங்குத்தோல் அசைத்த கையில் கூடிய கைகளே உடையவள் கைய கையிலே கொடுங்கோல் கொடிய கோள்கள் கையில் வளைந்த கோள்கள் கோவலர் இடையர்கள் பின் நின்று உயிர் பின்னல் நின்று செலுத்த அதாவது பின்னால் நின்று செலுத்த இன்னே வருகுவர் தாயர் இப்பொழுதே வருவார்கள் தாய்மார்கள் என்போல் என்றால் நன்னர் நன்மொழி மிகவும் நல்ல செயல்கள் கேட்டனும் கேட்டோம் சிறிய கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் இளம் கன்று தன் தாயினை காணாது துயர் கொண்டு அங்கும் இங்கும் சுழன்று கொண்டிருந்தது அதனை பார்த்து கொண்டிருந்த குளிரால் நடுங்கி தோளில் குறுக்கும் நடுக்குமாக கைகளை கட்டியுள்ள பெண் வளைந்த கோளினை கையிலே வைத்துள்ள கோவலர் பின்னே நின்று செலுத்த உம்முடைய தாயார் இப்பொழுதே வருவர் என்றாள் அதை கேட்டு மிகவும் நல்ல சொல்களை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர் இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுப்பெண்கள் விருச்சி கேட்டு நின்றனர் இப்ப நாம இலக்கண குறிப்புக்கு போகலாமா தொகை மூன்று காலமும் மறைந்து வந்துள்ளது நன்னர் நன்மொழி ஒரு பொருட்பொன்மொழி விகுதி பெற்ற பண்பு தொகை இயந்த வாழ்வில் நற்செயல் கூறியும் கேட்டும் துயர் நீக்கி இன்பம் கொள்வோம் என்று பாடல் வழியாக பார்த்தோம் அடுத்து இதே இயலில் விரிவானம் புயலிலே ஒரு தோணி மூலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்